தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் சர்வானந்த். இவர் தமிழிலும் ஒரு சில படங்களில் நாயகனாக நடித்துள்ளார். அந்த வகையில் தமிழில் நடிகர் சர்வானந்த் முதல் முதலில் நடித்த திரைப்படம் காதல்னா சும்மா இல்லை. இப்படம் 2008 ஆண்டு ரிலீஸ் ஆனது. இதையடுத்து கடந்த 2011 ஆண்டு ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பில் வெளிவந்த எங்கேயும் எப்போதும் படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் சர்வானந்த். இப்படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. மேலும் தமிழில் வெளியான 96 படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் இவர் நடித்துள்ளார். நடிகர் சர்வானந்திற்கு கடந்த ஜனவரி மாதம் திருமணம் நிச்சயமானது. இந்த நிச்சயதார்த்த விழாவில் ஏராளமான திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டனர். இதையடுத்து 5 மாதங்கள் ஆகியும் நடிகர் சர்வானந்த் திருமணம் குறித்த அறிவிப்பை வெளியிடாமல் இருந்து வந்ததால் அவரது திருமணம் நின்று விட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது. இதையடுத்து உடனடியாக திருமண தேதி அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் கடந்த வாரம் நடிகர் சர்வானந்த் திடீரென கார் விபத்தில் சிக்கினார். அவரின் கார் டிவைடரில் மோதி விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக இதில் சர்வானந்திற்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இந்நிலையில் நடிகர் சர்வானந்தின் திருமணம் தற்போது கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது. ஜெய்ப்பூரில் உள்ள லீலா பேலஸில் நடிகர் சர்வானந்தின் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவரது திருமணம் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் தற்போது பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.